வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ். செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய வீடியோ ஜூன் மாதம் நான் செய்த சிறு சேமிப்பை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். நம்ம மாதம் மாதம் இந்த வீடியோ சிறு சேமிப்பை பற்றின வீடியோ ஒரு அப்டேட் கொடுத்துருவேன். ஸோ லாஸ்ட் மந்த்தும் நான் மொத்தமாக எப்படி சிறு சேமிப்பில் எவ்வளோ அமௌண்ட்டு சேமித்தேன் அப்படிங்கிறத உங்களுக்கு முன்னாடி நான் ரிவீல் பண்ணி கேஷ் ஆஃப் பண்ணுற வீடியோ தான் இது. ஸோ இது இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஜூன் மாதத்துக்கான வீடியோ. ஸோ ஜூன் மாதம் வந்து பார்த்திங்கன்னா சில்லறை காசுகள் சேமிப்பாக இருக்கட்டும், மணி சேவிங் சேலஞ்சு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புதிய ரூபாய் நோட்டுகள், இதெல்லாம் இந்த மூணு விஷயம் மூலமாக நான் பணம் சேமித்தேன். இன்னும் சில சிறு சேமிப்பை வந்து நான் ஆரம்பிச்சிருக்கேன். கொஞ்சம் அது நல்லா ஃபுல் ஃப்ளெஜ்டாக செய்ய ஆரம்பித்தோன்னா அதை பற்றி நான் வீடியோ போடுறேன். ஏன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன தொகைகளை கூட அது எக்ஸ்ட்ராவாக இருந்தால் சேமிக்கணும். அப்படி சேமிக்கும் போது நமக்கு நல்லாவே வந்து பிளெஸ்ஸிங் கிடைக்கும், சேமிப்பும் பெருகும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சில்லறை காசுகள் சேமிப்பு 3-in-1 பாக்ஸில் நான் சேமிப்பேன். நான் வந்து 3-in-1 பாக்ஸாக இருக்கட்டும், அந்த பவுச்சாக இருக்கட்டும், ஸோ எல்லாத்துக்குமே அமேசான் லிங்க்கு நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நான் எப்போதுமே அதில் 3-in-1 பாக்ஸில் 5 ரூபி காயின் தனியாக, 2 ரூபி காயின் தனியாக, 1 ரூபி காயின் தனியாக தான் போட்டு வைப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு 5 ரூபி காயினை எண்ணிடுறேன். சில்லறை காசுகள் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் டெய்லி எப்படியாவது ஒரு 5-6 காசாவது நம்ம பர்ஸில் இருக்கும். அது லேடிஸாக இருக்கட்டும், ஜென்னாக இருக்கட்டும், வெளியில் நம்ம போயிட்டு வரும்பொழுதோ இல்லை கடைகளுக்கு போயிட்டு வரும்பொழுதோ வரும். அந்த தொகைகளை நம்ம இந்த மாதிரி வேஸ்ட் பண்ணாமல் சேர்க்கணும். நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த எண்ணுறதுக்கு வசதியாக இருக்கிறதுக்காக தான் 2 ரூபா காயின் தனியாக, 1 ரூபா காயின் தனியாக நான் போட்டு வைக்கிறேன், 5 ரூபா காயின் தனியாக. நீங்கள் வந்து ஒரே பாக்ஸில் சேர்த்தும் வச்சுக்கலாம். இதை வந்து நீங்கள் ஒவ்வொரு மாதமுமே பணமாக மாற்றிடுறது நல்லது. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டப்பா உண்டியல் ரொம்ப வரைக்கும் சேர்த்துட்டு 1 வருஷம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் சில்லறை காசு எண்றதும் கஷ்டமாக இருக்கும். அதை வந்து யார்கிட்ட போய் கொடுக்குறதுன்னு தெரியாது. இப்போ மாதம் மாதம் ஒரு 300 ரூபாய்க்கு, 200 ரூபாய்க்கு, 400 ரூபாய்க்குனா வாங்கிடுவாங்க. இப்போ மொத்தமாக 1000 கணக்கில் இருக்குன்னா நம்ம தேடி அலையணும். அதனால தான் வந்து எப்போதுமே என்ன செஞ்சிருவேன்னா மாதம் மாதம் வந்து சில்லறை காசுகளை நோட்டாக மாற்றி மோஸ்ட்லி நான் வந்து சேவிங்ஸ் பவுச்சில் வந்து வச்சுடுவேன். அதனால தான் ஃபஸ்ட்டு சிறு சேமிப்பு சில்லறை காசுகளை சேர்க்குறது வந்து தான் சிறு சேமிப்போட ஃபஸ்ட்டு மெத்தடே. நம்ம இது வரைக்கும் நீங்கள் சேமிப்பை ஆரம்பிக்காதவங்க வந்து பார்த்திங்கன்னா கூட இந்த சில்லறை காசுகள் சேமிப்பை பண்ணலாம், பசங்களுக்கும் நம்ம கற்றுத்தரலாம். இது வந்து நான் ஒவ்வொரு மாதமுமே சொல்லுவேன். ஏன் அப்படின்னா சில்லறை காசு தானே அப்படின்னு நினப்போம். பார்த்திங்கன்னா அதோட 200 ரூபா 300 ரூபா வரப்போ நமக்கே ஆச்சரியமாக இருக்கும். நம்ம ஒன்றுமே சேர்க்காமல் இருக்கிறதுக்கு அட்லீஸ்ட் சில்லறை காசுகளை சேமித்தாது நம்ம என்ன செய்யணும், ப்ராப்பராக இருந்துக்கணும். நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, எனக்கு தெரிஞ்ச நிறைய பணக்காரவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த சில்லறை காசை வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. ப்ராப்பராக இந்த மாதிரி 1 ரூபா 2 ரூபா 5 ரூபாயோ தனியாக சேர்த்து அது ஒரு பேக்கில் போட்டு வச்சு அழகாக போய் சில்லறை மாற்றுவாங்க. அவங்களாம் பார்த்திங்கன்னா கமிஷனுக்கு மாற்றுவாங்க. இப்போ நானுமே பார்த்திங்கன்னா இந்த மாதம் ஒரு கவர் கிடச்சி, இந்த சாம்பிள் கவர்னு சொல்லுவாங்க, இந்த கவர் வந்து எனக்கு கிடச்சிச்சு. எதுக்கோ வாங்கினப்போ இருந்துச்சு, அதை அழகாக எடுத்து வச்சுக்கிட்டேன். ஜிப்லா கவர் மாதிரி குட்டி கவர், இந்த சாம்பிள் கவர்னு நாங்கள் சொல்லுவோம் எங்கள் லேபில். இந்த ஜிப்லா கவரில் 1 ரூபா தனியாக, 2 ரூபா தனியாக, 5 ரூபா தனியாக எண்ணி வச்சுட்டு கடைக்காரன்கிட்ட கொடுத்துட்டு வந்துட்டேன். இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 300 ரூபா சேர்ந்துருச்சு. இதுதான் அந்த 3-in-1 பாக்ஸ் கீழே இருக்குல்லையா, அதை நான் இந்த எப்போதுமே வீடியோவில் காமிப்பேன். இப்போ தான் காமிக்கிறேன். 300 ரூபா எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு சில்லறை காசுகள் சேமிப்பு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மணி சேவிங் உண்டியல் சேலஞ்ச். இந்த உண்டியலில் தான் வந்து நான் மணி சேவிங் சேலஞ்ச் பண்ணுவேன். மணி சேவிங் சேலஞ்ச் நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு செலவுக்கும் 1 ரூபாயை ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்துட்டு வருவேன். இப்போ ஒரு மாதத்தில் 50 செலவு பண்ணியிருக்கேன் அப்படின்னா 50 சேமிப்பு, அது 1 ரூபா இருக்கலாம், 2 ரூபா இருக்கலாம், 10 ரூபா இருக்கலாம், 50 ரூபா இருக்கலாம், எத்தனை செலவு பண்ணணும் அத்தனை சேமிப்பை நான் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த மாதிரி செஞ்ச மணி சேவிங் சேலஞ்சில் நான் சேமித்த, போன மாதம் சேமித்த அமௌண்ட் இவ்வளோ தான். நான் பொதுவாக எண்ணெயில் நான் எண்ண மாட்டேன், அப்படியே வந்து டினாமினேஷன் வைஸ் அதை பிரித்து வச்சு அப்படியே கேஷ் லோட் பண்ணிவிடுவேன். 1 வருஷம் கழிச்சு தான் எண்ணுவேன். சில சமயம் வந்து நீங்கள் வீடியோவில் பார்க்குறப்பே நீங்கள் இத்தனை ரூபாய் நோட்டுகள் இருக்குன்னு எண்ணிடலாம், பட் அதில் நான் கான்சன்ட்ரேஷனே கொடுக்க மாட்டேன். அது பார்ப்போம் லாஸ்ட்டாக எண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருவேன். இதுதான் மணி சேவிங் உண்டியல் சேலஞ்சில் சேர்த்த அமௌண்ட்டு. புது ரூபாய் நோட்டுகள் வந்து பார்த்திங்கன்னா நான் 200 ரூபாவும் 50 ரூபாயும் சேர்த்தேன், பட் அது 200 ரூபா செலவுக்கு எடுக்கிற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ ஃபைனலி 2 50 ரூபா நோட்டு சேர்ந்துருந்துச்சு. ஸோ அதை தான் வந்து புது ரூபாய் நோட்டு சிறு சேமிப்புக்கான சிறு சேமிப்பு கணக்குக்கு இந்த 100 ரூபாயை எடுத்து வச்சுட்டேன். இப்போ நம்ம கேஷ் லோட் பண்ணிடலாம்.
ஜனவரியிலேருந்து நான் சேர்க்கக்கூடிய அந்த சிறு சேமிப்பு தொகையை டினாமினேஷன் வைஸ் இந்த சேவிங்ஸ் பவுச்சில் தான் போடுறேன். எல்லா நோட்டையும் டைரியில் வச்சு வெயிட் வச்சுட்டேன். ஸோ நோட்டு வந்து நேராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, சமமாகிறதுக்காக. அப்போ தான் இந்த பேக்கில் கேஷ் அவுட் பண்ண ஈஸியாக இருக்கும். இந்த பேக் வந்து நான் அமேசானில் தான் வாங்கினேன். எனக்கு வந்து ஒரு கேஷ் கிஃப்ட் கிடச்சிச்சு. ஸோ கேஷ் கிஃப்ட் கிடச்சிச்சு, அதை வந்து நான் அமேசான் இதில் யூஸ் பண்ணிக்கிட்டு 800 ருபீஸ் அப்படின்னு நினைக்கிறேன். வேணால் நான் லிங்க் தரேன், வாங்கிக்கோங்க. இல்லை எனக்கு இந்த 800 ரூபாய் பேகை வாங்குறதுக்கு பேர் நான் வந்து ஒரு நார்மல் பேக்கில் சேர்த்துக்கிறேனாலும் அதுவும் நல்ல சாய்ஸ் தான். ஸோ 800 ருபீஸ் நம்ம மணியாக சேவ் பண்ணிடலாம் இந்த பேக்கில் போடுறதுக்கு. எனக்கு கேஷ் கிஃப்டாக கிடச்சதுனால, கிஃப்ட் கேஷாக கிடச்சதுனால நான் வாங்கிட்டேன். ஸோ 100 ரூபாய் தனி, 200 ரூபாய் தனி, 50 ரூபாய், 20 ரூபாய், 10 ரூபாய் சேர்த்து இந்த தடவை இந்த மாதம் 500 ரூபாய் சேர்க்க முடியல. ஸோ இந்த 5 விதமான கேஷ் டினாமினேஷன்ஸ் தான் வந்து சேர்க்க போகிறேன். இப்போ நம்ம ஒவ்வொரு அமௌண்ட்டாக வந்து நம்ம இப்போ கேஷ் லோட் பண்ணிடலாம். எனக்கு என்ன தெரியும், இந்த சிறு சேமிப்பில் இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். மோஸ்ட்லி புது நோட்டாக மாற்றிடுவேன். புது நோட் கிடைக்க கிடைக்க செலவு பண்ணுறதுல புது நோட் இருந்துச்சுன்னா அதை சேவிங்ஸில் மாற்றிட்டு இப்போ சேவிங்ஸில் இருக்கக்கூடிய பழைய நோட்டை அதில் வச்சுடுவேன். அப்போ இந்த மாதிரி புது நோட்டாக சேமிக்கிறப்ப வந்து ரொம்பவே வந்து எனக்கு சேர்க்கறது வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்கும். ஏன்னா நம்ம செலவும் பண்ண மாட்டோம், நமக்கு சேர்க்கறதுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதனால் மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு எப்பப்பெல்லாம் புது நோட்டு கிடைக்குதோ அந்த நோட்டை வந்து சேமிப்பில் இருக்கக்கூடிய பழைய நோட் எதுவும் இருந்துச்சுன்னா அப்படியே ரீப்ளேஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ ஃபஸ்ட்டு 10 ரூபாய், 20 ரூபாய் தனித்தனியாக எடுத்து வைக்க போகிறேன். இந்த கேஷ் லோடிங் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா நான் யாரையுமே உள்ளே விட மாட்டேன். பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்க விட மாட்டாங்க, களைச்சி விட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ எனக்கு வந்து தனியாக கதவை சாத்திட்டு இதை பண்ணுவேன். மோஸ்ட்லி அந்த மாதிரி இருக்கிறதான் வந்து நல்லது. இப்போ பாருங்கள், கிட்டத்தட்ட 6 மாதத்தோட சேவிங்ஸ் வந்து இந்த கேஷ்லோ இந்த பாக்ஸில் இருக்குது. 20 ரூபா நோட்டு என்னடா இல்லையன்னு பார்க்காதீங்க. பழைய வீடியோலாம் இருக்கும். நான் வந்து சில்லற தேவைப்பட்டுச்சு நீ எடுத்துட்டேன், அதை வந்து 500 ரூபாயாக வச்சுருக்கேன். 500 ரூபா, 100 ரூபாயெல்லாம் வச்சுட்டு அந்த 20 ரூபாயெல்லாம் எடுத்துட்டேன். இந்த மாதம்தான் 20 ரூபா கிடச்சிருக்கு, 2 புது நோட்டு. ஸோ அதை உள்ளே வச்சுட்டேன். இது மாதிரி ஒவ்வொரு டினாமினேஷனாக வந்து சேர்க்கணும். பொதுவாக வந்து என்னை பொறுத்த மட்டும் 100 ருபீஸ் தான் வந்து நிறைய சேமிக்க முடியுது. 200, 500, 50 கூட அந்த அளவுக்கு சேர்க்க முடியல. மோஸ்ட்லி 100 ருபீஸ் வந்து நல்லா வந்து கேஷ் ஃப்ளோ அதிகமாக இருக்கிறதுனால 100 ருபீஸ் நோட் தான் அதிகமாக சேருது. இப்போ இந்த கேஷ் பவுச்சில் இருக்கக்கூடிய இந்த தொகை எல்லாமே கடந்த 6 மாதமாக சேர்த்தது. கிட்டத்தட்ட இந்த வருஷத்தோட பாதியை முடிச்சிட்டோம். எந்த அளவுக்கு சிறு சேமிப்பு பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். ஆரம்பத்தில் அந்த கவரில் ஒன்றுமே இல்லை. போன வருஷம் சிறு சேமிப்பு பண்ணப்போ நான் 6,200 ரூபா போன வருஷம் சிறு சேமிப்பு பண்ணேன். அதை எடுத்ததுக்கப்புறம் இந்த பேக் காலியாக இருந்துச்சு. ஜான்வரிலேருந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சிறு சேமிப்பு ஆரம்பிச்சு பாருங்கள் எவ்வளோ அமௌண்ட்டு சேர்ந்துருக்குன்னு. நான் இன்னும் எண்ணலை. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் சிறு சேமிப்போட மகிமை. நம்ம ஆரம்பத்தில் சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சேர்க்க அந்த அமௌண்ட் பணம் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும். நீங்களுமே இந்த மாதிரி ஒரு பவுச் வாங்குங்கன்னு சொல்ல மாட்டேன். ஒரு உங்கள் வீட்டில் ஏதாவது பழைய பேக் இருந்தாலோ பர்ஸ் இருந்தாலோ நீங்கள் சேர்க்கலாம். இல்லை தனித்தனி என்வலப் கவரில் போட்டு 100 ரூபாய்க்கு ஒரு கவர், 10 ரூபாய்க்கு ஒரு கவர், 20 ரூபாய்க்கு ஒரு கவர்னு போட்டு என்வலப் கவர் போட்டு அதை ஒரு பேக்கில் நீங்கள் வச்சுக்கலாம். எப்படினாலும் நம்ம சேர்க்கறது தான் வந்து மெயின் விஷயம். ஸோ இந்த மாதத்துக்கான எல்லா இதுவுமே நான் பண்ணிட்டேன். பவுச்சையும் மூடி இதை தனியாக ஒரு இடத்துல வச்சுருப்பேன். ஸோ இந்த மாதத்துக்கு போன மாதத்துக்கான சிறு சேமிப்பு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் போன மாதம் சிறு சேமிப்பு பண்ணிட்டீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.